ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தார் ஒரு கொஸ்டினை, டிசியில் வந்து ஷாக் அடிக்குமா வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, புதுசு நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கலான வீடியோஸ் தினம் தினம் காத்திருக்குது. வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிசியில் வந்து ஷாக் அடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிதான், டிசியில் மட்டும் ஷாக் அடித்தா மரணம் மட்டும்தான் நண்பா. ஏசியில் ஷாக் அடித்தா கூட நீங்கள் வந்து உயிர் பிழைச்சிக்கலாம். சரிங்களா, எப்படி வந்து உயிர் பிழைக்கலாம், ஏன் வந்து டிசியில் வந்து ஷாக் அடித்தா உயிர் பிழைக்க முடியாது அப்படின்றத சின்ன ஒரு இந்த டிராயிங் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஏசி இதில் வந்து கை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சடன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனசைடல் வேவ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜீரோக்கு வந்து கிராஸ் பண்ணணும்பா. அந்த ஜீரோக்கு கிராஸ் பண்ணும்போது வந்து ஏசி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் எதுவுமே நடக்காது. ஸோ அல்டிமேட்டாக என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷாக் எதுவுமே ஃபீல் ஆகாது. விச் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த இடத்துல வந்து ஒரு டெட் லைன் மாதிரி தான் வந்து அது வந்து பிஹேவ் பண்ணும். அப்புறம் வெரி ஷார்ட் டைம் பீரியடில் அது மேக்ஸிமம் போயிட்டு இந்த மாதிரி மினிமம் போயிட்டு வந்துடணும்பா. ஸோ இந்த ஜீரோ கிராசிங் எப்போலாம் நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஷாக் அடிக்கிறத வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை வந்து நீங்கள் இருக்கிற ஃபோர்ஸுக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆயிரும்பா. சரிங்களா, இதுதான் வந்து ஏசியில் வந்து ஜென்ரலாக நடக்கும். இன்கேஸ் டிசி எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஜீரோ கிராசிங் இருக்கவே இருக்காது. ஸோ கான்ஸ்டண்டாக வோல்டேஜ் இருக்கிறனால உங்களுக்கு ஒன்ஸ் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எந்த எப்போ நீங்கள் டிசியில் கை வச்சிங்கன்னா. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏசி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா ஷாக் வந்து பயங்கரமாக அடிக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து கை எடுத்துக்கலாம். டிசி வந்து பயங்கரமாக அடிக்கும். பட் ஆனால் உங்களால் கை எடுக்கவே முடியவே முடியாது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசியில் வந்து ஜீரோ கிராசிங் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. அதனால தான் ஸோ எப்பவுமே என்னோட பர்சனல் டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிசியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஈவன் அதில் வந்து டெஸ்ட்டு கூட ஒர்க் ஆகாது. எப்பவுமே டிசி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வோல்டேஜ் வந்து செக் பண்ணிட்டு தயவு செய்து ஒர்க் பண்ணுங்கப்பா. என்னோட பர்சனல் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ டிசி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் அடிக்கும். அதில் வந்து தப்பிக்கவே முடியாது. ஏசியிலேருந்து கூட தப்பிச்சிடலாம், டிசிலேருந்து தப்பிக்க முடியாதுப்பா. இதான் வந்து கன்க்ளூஷன். ஓகேப்பா, ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு எதுக்குரிய ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே வந்து டவுன்லோட் இது கொடுத்துருக்குறேன். அது மூலமாக நீங்கள் வந்து போய் பார்த்து படிச்சுக்கலாம் அதே தான். சரிங்களா, ஓகேப்பா, பை பாய். அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், டிசிலேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஓகே நண்பா, பை பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இது போன்ற உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.